நம்ம இப்போ ஆஷிஷ் அண்ட் பவித்ரனோட ஃபேமிலி கூட இருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க மம்மி கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன், ரெண்டு பேர்கிட்டையும் எதை எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல எனக்கு எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லை. பசங்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தது, கிளாஸ் போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருந்ததை பார்த்தா ஸ்கூல்ல பார்த்துட்டு வந்து வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாதுப்பா அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியலனா பரவாயில்ல, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடுங்க, நான் கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவரை விட சின்னவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. சரி ஓகே, கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடலாம்னு ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸ்டார்டிங்ல வந்து நான் ஓகே, நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணதால நான் வந்து பெருசா கண்டிக்கல. இப்போ ஓரளவுக்கு நம்ம சொல்றதை லிசன் பண்றாரு. என்னன்னா, அவருக்கு என்ன பிடிக்குதோ நான் பிடிச்சதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா வராரு. இவங்க சொல்றதை லிசன் பண்றாரு, இவங்க என்ன சொல்றாங்களோ சொல்றபடி செய்யறாரு. நாங்க வந்து சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணோம் வீட்டுல, அவன் எப்படி பண்றான், நல்லா பண்றானா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இவன் இவ்வளவு நல்லா பண்ணுவானா, இவங்க இவ்வளவு ட்ரைனப் பண்ணிருக்காங்களா, எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. நான் வீடியோ எடுத்து எங்க வீட்டுக்காரு அனுப்புனேன், அவருமே அவ்வளவு ஆச்சரியப்படுறாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே, ஒரு பர்சன் கூட என் பையன் அப்படி பண்ணுவான்னு நம்பிக்கையே இல்ல, அவ்வளவு சூப்பரா பண்றான். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட் நான் இவனை செக் பண்ணேன், மேபி இவன் கொஞ்சம் வளர்ந்த பையன்றதுனால ஓரளவுக்கு நல்லா பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்தது மேலேயே கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் இப்போ சொன்னது ஃபுல்லும் இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டியோட எக்ஸைட்மெண்ட். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே, நான் கேட்கறது அகடமிக் சைடில், பிஹேவியர் சைடில் அவங்களுக்கு இருந்த மாற்றங்கள். இப்போ அது வந்து நமக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அதனால என்ன நடந்திருக்கு, அந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ஆனதுனால இவங்க கிட்ட என்ன மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பான். யாரு? சின்ன. ஓகே, நார்மலாகவே கொஞ்சம் காம் டைப், நம்ம சொல்றதை கேட்டுப்பாரு, அமைதியா இருப்பாரு. ஸோ அந்த அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக ஒன்றும், ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த டைப்ல இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இவர் வந்து ஒரு பிடிவாதம் பிடிப்பார், எனக்கு இதுன்னா இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் குழந்தையில இருந்து இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. கேக்குறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல, இப்படிப்பா அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் சொன்னோம்னா அந்த ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப கோவப்படுறது இல்ல. அகடமிக் சைட்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிளாஸ்கள் தேவையா? புதுமையான வகுப்பு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி கிளாஸஸ் தேவையா? எதுக்குன்னு சொல்லுங்க, எதனால தேவைன்னு நம்ம ஃபீல் பண்றோம்? பசங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்றேன். என்ன சொல்றது, நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன், எதுக்கு, எதனால, கொஸ்டின்ஸ், எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து எப்படின்னா, வெறும் மென்டலா மட்டும் பசங்களை சேஞ்ச் பண்றது கிடையாது. ஒரு நல்ல எக்ஸசைஸ் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கறதும் சரி, அவங்க எடுத்துக்கிற ஹேபிட்ஸும் சரி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ஹெல்த் வைஸும் சரி, பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களை மெல்ல 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 சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட வந்து முதல்ல ஸ்டார்டிங்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே போனப்போ அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுமே நீங்க, இன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது. டே நைட் தூக்கத்துல கூட எழுப்பு கேட்டா அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. இதுக்கு இந்த பேர் சொல்லிட்டு எனக்கு வந்து நம்ம தெரியாம சேர்த்து விட்டோம் இருக்கே அப்படின்னு நாளைக்கு நான் பயந்துட்டேன். அப்புறம் அப்புறம் நாலு அடையில கொஞ்சம் 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 சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக வந்து ஓகே மார்னிங் தி கிளாஸோட ஸ்டைல் இப்படிதான். இல்ல ஆக்சுவலி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், ஒருவேளை இவங்க எக்ஸைட்மெண்ட்லாம் அப்படி பண்றாங்களா, இல்ல அவங்க கொடுக்குற கோச்சிங் அந்த மாதிரியா, எனக்கு ஒண்ணு ஸ்டார்டிங்ல புரியல. ஆனா ரொம்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஓவரா இருந்தது. டே நைட்டா நான் பயந்துட்டேன், சொல்ல போனா பயந்துட்டேன். என்ன இப்படி அன் டைம்ல கூட பண்ணிட்டு இருக்கேன், அவர் தூக்கத்துல கூட பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. திடீர்னு நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்போது நடுவில் எழுந்து
கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஓகே என்ன சேஞ்ச் நடந்த மாதிரி உனக்கு தோணுது? அது டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த கான்சென்ட்ரேஷன் உனக்கு பண்ணணும்னு தோன்றது கரெக்டா? ஓகே, உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஏதாவது இப்ப பிடிக்கிற மாதிரி இருக்கா? மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வராது, இப்ப வருது. ஓகே, மம்மிக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் சொல்ல தெரியாது. ஏன்னா வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யூங்கிறது வந்து மம்மிக்கு தெரியாது இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா? வெரி குட். ஓகே, இப்ப இமீடியட்டா ஹைட் ஆனதா இது? இல்ல வந்து சம்திங் சம் பவர் ஐ ஹேவ்ங்கற ஒரு விஷயமா என்ன ஃபீல் பண்ற? எதுக்கு நமக்குள்ள நம்ம வெளிய கொண்டு வரணும். வெரி குட், நைஸ் ஆன்சர். ஓகே, சோ குட்டி, நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற. சோ வாட் எவர் क्वेश्चन ஐ ஆஸ்க் யூ, ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ஆன்சர். ஆர் யூ ஹேப்பி? எஸ். ஓகே, என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட். நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸ்போர்ட்ஸ் பர்சன். வாவ், வெரி குட், வெரி குட். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கா? இந்த கிளாஸுக்கு அப்புறமா அந்த க்ரியேட்டிவிட்டி வந்திருக்கா? ஓகே, ஸோ எனக்கு வந்து டியர் கிளாஸ்னால வந்து மிகப்பெரிய சேஞ்ச் இதுதானே எது சொல்லுவேன்? கான்சன்ட்ரேஷன். எதுல இதுலலாம் கான்சன்ட்ரேஷன் வருது? ஸ்டடீஸில் இருக்கு. கிளாஸ் கவனிக்கிறது. இப்போ ஸ்போர்ட்ஸில் கூட அது ஃபீல் ஆகுமே இல்லையா? உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நீ பண்ற வேலைய ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவர் கொஞ்சம் எக்ஸாம் பிஸி ஆயிட்டாங்க. சோ அதனால ஸ்போர்ட்ஸ் போறது டைமிங் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டடீஸ் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. ஓகே, மேபி இதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு இப்ப என்ன இப்ப ஆரம்பிச்சிடும். இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது. இதுக்கு அப்புறம் திரும்ப அகைன் ஸ்போர்ட்ஸ் போவாங்க. அப்ப டெவலப் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு. இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட். ஓகே, ஸ்டடி விட அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் தான். நீங்க டியர் கிளாஸ்ல ஹாப்பியா இருக்கீங்களா? எனக்கு மெயின் இப்போ அவன் பெரியவனு போட்டதோட இது மெயின் கான்சன்ட்ரேஷன் தான். அதுக்குதான் போட்டது. ஏன்னா வந்து அவனும் பண்ணி பாம்பிக்க பண்ணிப்பா, இவனுக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். போட்டதோட மெயின் என்னோட கான்செப்ட் அதுதான். கிடைச்சிருச்சு கிடைச்சி. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 10th இல்லைங்களா? நம்ம ஏன்னா ரிசல்ட் வந்து 10th அண்ட் 12th தான் நமக்கு மெயின். அதனால இப்போ போட்டதே அதனோட ரீசன். அதுதான் மெயின் ரீசனு. அது அந்த அளவு நெக்ஸ்ட் இயர் இன்னும் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இவனுக்கே நம்ம சரி வளர்ந்ததுனால அவனுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன்கிட்ட நம்ம வந்து அவனை வாட்ச் பண்ண முடியல. சரி, அவன் குழந்தைங்கிறதுனால அவங்கள கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்குதான். அவங்க ஃப்ரீயா பழகுறான் எல்லாரோடையும். அதாவது ரொம்ப ஷை டைப், யாரோடையும் அவ்வளவு அட்டாச் ஆக மாட்டான் சீக்கிரத்துல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல.